என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வந்து ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு தியாகத்தினுடைய, வெளியில் சொல்ல முடியாத தியாகத்தினுடைய ஒரு அடையாளம். அப்பா அப்படிங்கிறது இரத்த சம்பந்தத்திற்கு உதாரணப்படுத்துகிற ஒரு உறவு மாத்திரம் அல்ல, அது எல்லா வகையிலும் கொஞ்சம் அம்மா விட ஒரு படி மேல. என் கூடவே எனக்கு இருந்து கொண்டு என்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் எனக்காக செதுக்கி கொண்டு எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஜீவன் என்னுடைய அப்பா பாலகிருஷ்ணன், என்னுடைய குருநாதர், என்னுடைய ரசிகர், என்னுடைய எஜமான், என்னுடைய தொண்டன், என்னுடைய தோழன், என்னுடைய பணியாள், என்னுடைய உதவியாளர், என்னுடைய தலைவன். எப்படி வேணாலும் என்னுடைய அப்பாவை பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். படிக்கிற வயசில் பெற்றோர்களுடைய கனவு அப்படிங்கிறது படிப்பு, அந்த படிப்பையும் தாண்டி கவிதை அப்படிங்கிறது எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பித்ததப்ப எனக்கு கிடைத்த முதல் கைதட்டல் என்னுடைய அப்பாவுடைய கைதட்டல் தான். அதற்கப்புறம் வெறும் கவிதை மாத்திரமே ஜீவாதாரமாக மாறிடாது அப்படிங்கிற தெளிவை எனக்கு புரிய வைத்து, அந்த காலகட்டத்தில் என்னுடைய கவிதைகள் பல பத்திரிகைகளில் வெளிவராமல் மறுதளிக்கப்பட்ட போது, ஏதாவது ஒரு காகிதத்தில் அச்சாக்கி கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாட்ட சொன்னப்போ, அந்த சமயத்தில் தன்னுடைய சம்பளத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தொகையை, அப்போ அதை எனக்கு தெரியாது பொருளாதாரத்தினுடைய வலிமை, அந்த பெரிய தொகையை கொடுத்து யாருமே வாங்காத ஒரு புத்தகம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த புத்தகத்தை அச்சடித்து 1000 பிரதிகள் அச்சடித்து அதை அப்படியே கரையா நறுக்க அறிக்க வீட்டில் பாதுகாத்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் இருக்கிறது. அதுதான் அந்த புத்தகத்தை அச்சடித்தது தான் இன்னைக்கு என்னுடைய பெயரை இன்னைக்கு எல்லாரும் உச்சரிக்க வைத்திருக்கிறது அப்படின்னா, அந்த முதல் பயணம் அதாவது அவ்வளவு தெளிவாக திடமாக ஆரம்பித்து வச்சது தான். அதே போல் தலைமுறை இடைவெளி இல்லாத, அதை அவர்களுக்கு எந்த இடத்திலும் உணர்த்தி விடாத ஒரு அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சிறந்து எடுத்து என்னுடைய அப்பா மூலமாக நான் கற்றுட்ருக்கிறது. மற்றவங்களுக்கும் நான் சொல்ல நினைக்கிறது அதுதான். ஒரு அப்பா அப்படிங்கிறது ஒரு மகனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒரு அப்பாவனுடைய கனவு தான் ஒரு மகனுடைய எதிர்காலம், அவனுடைய அவன் வடிவம் எடுக்கிற, அவன் அவதாரம் எடுக்கிற அவ்வளவும் அவனுடைய தந்தை கண்ட கனவுகள் தான். அந்த தந்தை செய்ய என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தன் மகனால் மூலமாக அவர் அதை நிறைவேற்றி அவருடைய கனவுகளால் அவனை அலங்கரித்திருக்கிறார். பொதுவாக சினிமாவுக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் பல பெற்றோர்களுடைய வழியாக இருக்கும். ஆனால் என்னுடைய தந்தை தான் எனக்கு சினிமாவை நோக்கி அழைத்து வந்தவர். சினிமாவில் பாடல் எழுதுவோம், இசைஞான இளையராஜாவை சந்தித்து பாட்டு எழுதுவோம் அப்படின்ற பயணத்தில் என்னை முழு மூச்சோடு முடுக்கிவிட்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு, ஏன்னா நான் அப்பா அம்மா ஒரே பையன், ஒரு தாய்ப்பறவையின் சிறகடியில் இருப்பதைப் போலவே நான் வளர்க்கப்பட்டேன். வெளியில் நான் அதிகபட்சம் போயிட்டு வந்ததுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதை தாண்டி கோயம்புத்தூர்லேருந்து 500 கிலோமீட்டர் என்னை முதல் முறை என்னை பயணிக்க செய்து, எனக்கே தெரியாமல் ரயிலில் என் கூடவே வந்து நான் எப்படி போய் ஒவ்வொரு சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் இயக்குநர்களையும் பார்க்குறேன் அப்படிங்கிறத கண்காணித்து, அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் எனக்குள்ளே கொடுத்து, ஒவ்வொரு முறை நான் திரையுலகத்துக்கு வந்து பயணப்பட்டப்பெல்லாம் தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இறுக்கமான கோட்டையாக இருந்தது. அதை மெல்ல மெல்ல மாற்றி அதற்குள்ள என்னுடைய திறமையை அதுக்குள்ளே செலுத்துவதற்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையாக என் கூடவே இருந்தவர். இன்னை வரைக்குமே என்னுடைய திரைப்படங்களில் நான் பாடல் எழுதி தேசிய விருது பெற்றது அவருடைய கனவு, கலைஞர் மூலமாக புத்தகம் வெளியிட்டு வித்தக கவிஞர் பட்டம் பெற்றது அவருடைய கனவு, அதே போல் பாடல் எழுதியதுக்கு பிறகு படத்தில் நடிக்க வந்ததில் சரிவு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக நஷ்டமடைந்தப்போ என்னை தூக்கி நிறுத்தி திரும்பவும் அதே திரைத்துறைக்குள்ள ஒரு வெற்றி பயணத்தை எனக்கு துவக்கி வச்சது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு சக்தி என்னுடைய தந்தை மாத்திரம்தான். அந்த இடத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு சக்தி. அதற்கு பிறகு மீண்டும் எழுந்து ஸ்ட்ராபெரி திரைப்படத்தில்
டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இதுக்கு முன்னாடி நான் யார்ட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இருந்தது கிடையாது, ஆனால் உன்னால் டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு போர் வீரனை ஒரு தளபதி கூடவே இருந்து இயக்கி கொண்டிருப்பதை போல தான் என்னுடைய அப்பா என்னை கூடவே இருந்து என்னை விரட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல கூட என்னை சும்மாவோ சோர்ந்தோ உட்கார விட்டதே கிடையாது. அடுத்து இயங்கு இயங்கு, இந்த வேலைக்கு மாற்று இன்னொரு வேலை தான் ஓய்வு அப்படிங்கிற தத்துவம்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. பொதுவாக என்னுடைய பேச்சுக்களிலேயோ என்னுடைய எழுத்துக்களிலேயோ தன்னம்பிக்கை அதுவும் ஒவ்வொரு பூக்களும் பாடலுக்கு பிறகு நிறைய கவனிக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய தந்தை எனக்கு கூடவே இருந்து கொடுத்த அந்த கருத்துக்களும், அவர் எனக்குள் ஊட்டி அந்த சோர்ந்து போகாத சக்தியும் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் தான். தன்னம்பிக்கை மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற அந்த அற்புத தாரக மந்திரம் தான் என்னுடைய அப்பா எனக்கு இன்னைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சக்தி சொத்து எல்லாம். அதற்கு பிறகு இப்போ அடுத்த பயணம், எல்லா பயணங்களிலும் என்னுடைய தந்தையாருடைய இப்போ எழுதிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் வரைக்கும் அவர் படித்து அதை வந்து நல்லா இருக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை உதித்த பிறகுதான் நான் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவேன். என்னுடைய பாட்டோ கவிதையோ ஆரம்பத்தில் முதல் நாள் என்னுடைய முதல் கவிதைக்கு எப்படி அவருடைய கைதட்டலை நான் எதிர்பார்த்து காத்திருந்தனும், அது மாதிரி ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அவருடைய அந்த உச்சுக்கொட்டலும் அந்த கைதட்டலும் அந்த தோலை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறதையும் தான் எனக்கு இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய விருது. ஸோ எனக்கு கிடைத்ததை போல் அப்பா நிச்சயமாக எல்லோரும் கிடைச்சாங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய உயரங்களையும் அவருடைய கனவுகளையும் சாதிக்க முடியும். நன்றி சமுத்திரகணேஷ். அப்பா திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று உங்களுடைய இந்த மகத்தான கனவு மகுடத்தை அடைவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.